கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்த விசாரணையை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான ஜெயக்குமார் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கள்ளக்குறிச்சி கலவரம் குறித்து உளவுத்துறை சரியான தகவல் சேகரித்து காவல்துறை மற்றும் அரசுக்கு கொடுத்து இந்த வன்முறையை தவிர்த்திருக்க வேண்டும் என கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் என்று கூறிக்கொள்ளும் ஏ.வா.வேலு ஆரம்பத்திலேயே இந்த விவகாரம் குறித்து நடவடிக்கை எடுத்திருந்தார். கலவரத்தை தடுத்திருக்கலாம் என குற்றம் சாட்டியுள்ள அவர், உரிய நடவடிக்கை எடுக்காத அமைச்சர் ஏ.வா.வேலு அரசின் தவறை சுட்டிக்காட்டிய அதிமுக இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடியார் மீது தேவையின்றி பாய்வதாகவும் விமர்சித்துள்ளார். மாணவியின் மரணத்தை வைத்து அதிமுக அரசியல் செய்வதாக கூறும் அமைச்சர் ஏ.வா.வேலுவுக்கு பதிலடி கொடுத்துள்ள முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், நீட் விவகாரத்தில் மாணவி அனிதாவின் மரணத்தை வைத்து திமுக ஆட்சிக்கு வந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் மீது பொய் வழக்கு போடுவதில் முனைப்பு காட்டாமல் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் முனைப்பு காட்டுமாறு விடியா திமுக அரசை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தியிருக்கிறார்.